Hi, welcome back to Pavistri Lifestyle. Now we go to the next new video. Please support and this channel. இன்னைக்கு நான் உங்களை இதே மாதிரி தான் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இதுவும். அதாவது நம்ம ஃப்ரூட்ஸில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்போம், அதோட பார்க்க போனீங்கன்னா வெரைட்டா. இப்போ நம்ம திராட்சை பற்றி பேசலாம். திராட்சையில் என்னென்ன இருக்குது? பச்சை திராட்சை இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது, பன்னீர் திராட்சை இருக்குது இல்லையா. இது நான் சொல்கிறது பிங்க் கலரில் இருக்கோங்க, புரியுதுங்களா? இந்த திராட்சைங்க இது வந்து ஒரு வகையான நறுமணமுங்க இருக்குங்க. இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, சிவப்புன்னு சொல்லலாம். கேட்டு சிவப்புன்னா கூட, ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒத்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த கலர். இந்த இது பேருந்து இது ஒரு பிங்க் பாங் பந்தின் அளவை பற்றி இந்த வகையான பழம் நறுமணமுள்ள சிவப்பு திராட்சை தாங்க இந்த பழம். இது எங்கே வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வளருதுங்க, நிறையவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 2016 ஆண்டில் வந்து ஒரு கொத்துக்கு 14,600 விற்கப்பட்டதுங்க. இது வந்து ஒரு ரிச் கிரேப்ஸ் தாங்க சொல்லுவோம். கொத்தே இவ்வளோ விற்குதுன்னா பார்த்துக்கோங்க. கொத்து 30 திராட்சைகளுடன் ஒவ்வொரு பழத்தின் விலை சுமார் 80,480 அப்படின்னு இருக்குங்க. அதாவது இந்த இது பேர் ரூபி ரோமன் திராட்சைங்க. இது பேர் பேரே பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த பழமும் சரி, இந்த செடியும் சரி, பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கு. ரூபி ரோமன் திராட்சை இருக்குது பார்த்திங்களா, ஜப்பானில் வந்து ஒரு புதிய வகை ப்ரீமியம் திராட்சை முதல்ல அறிமுகமானதுங்க. அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா இந்த வகை வந்து நிறைய ரிச் கிட்டத்தட்ட ரிச் மாதிரிங்க. இதில் வந்து 18% அதிகமான சர்க்கரை இருக்காங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமாங்க இந்த திராட்சை. இந்த திராட்சை வந்து இந்த இனிப்பு திராட்சை, இனிப்பு சிவப்பு திராட்சைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்கங்க. இதில் இந்த திராட்சையை நம்ம வந்து அதிக சர்க்கரையை உள்ளடங்கியதுனால குறைந்த அமிலத்தன்மைக்கு பெயர் பெற்றதுங்க இந்த பழம். இது உலகின் பழமையான திராட்சைகளில் ஒன்று தாங்க. அதோட நீங்கள் எப்போதாவது நம்ம ஜப்பான் போகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்பொழுதாவது ஜப்பானில் ஒரு சூடான நீரூற்றுக்கு செல்ல நினைத்தால் அதை முயற்சி செய்யக்கூடிய ஆடம்பரத்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த பழம், புரியுதுங்களா? அதாவது இந்த ரூபி ரோமன் திராட்சை இருக்குது பார்த்திங்களா, இந்த கொத்து வந்து ஜப்பானில் பிரபலமான பழங்க. பாரம்பரியத்தில் விலையுயர்ந்த பழங்களையும் இந்த பழம் வந்து வாங்கியிருக்குங்க. ஏன்னா இந்த பழம் வந்து அவ்வளோ ரிச், விலையும் அதிகங்க இந்த பழம். அதோட பார்க்க போனீங்கன்னா இது கொத்து வந்து ஜப்பானில் பிரபலமாக இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, விலையுயர்ந்த பழமாகவும் இருக்குது, இது கிஃப்டாகவும் கொடுக்கலாங்க யாருக்காவது.